அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குரான் கூறும் முன்னறிவிப்பு. திருக்குரான் இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம். இவ்வேதம் பல முன்னறிவிப்புகளையும் நம்பாதவர்களுக்கு ஒரு சில அத்தாட்சிகளையும் கூறியுள்ளது. காபா, முதலாவதாக காபாவை பற்றி பார்க்க போகிறோம். காபா வந்து இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வை வணங்குறதுக்காக முதல் தடவை கட்டின பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 2வது அத்தியாயத்துல வந்து 125வது வசனமா சொல்றான், இந்த காபாவை நாங்க முழுமையா பாதுகாத்துட்டோம் அப்படின்றான். இப்ப அமெரிக்காக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடந்துச்சு. அந்த போர்க்களத்துல என்னாச்சு, அமெரிக்கா வந்து தன்னோட ஒரு ஃபிளைட் அனுப்பி அங்கேருந்து ஒரு லிட்டில் பாய் அப்படின்ற வெடிகுண்டை போட்டுச்சு. அந்த குண்டை போட்ட இடத்த வந்து ஹிரோஷிமா நாகசாகின்ற இடம். அந்த இடம் ஃபுல்லா வந்து அந்த வெடிகுண்டாலே அழிஞ்சு போச்சு. ஆனா இது வரைக்கும் சவுதி கூடயோ வேற ஏதாவது இடத்து கூடயோ சண்டை வந்திருக்கா, அந்த அளவுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மனிதரால கொல்லப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தனியா தான் வாழ்றாங்க, தனி மனிதராக தான் வாழ்றாங்க, தெய்வமா தான் வாழ்றாங்க, ஒரு சின்ன வீட்டுலதான் வாழ்றாங்க. அப்போ இந்த மாதிரி தனி மனிதராக வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதிரிகள் என்ன பாத்தீங்கன்னா, மக்காலையும் ஒரு சில எதிரிகள் இருக்காங்க, மதினாலையும் இருக்காங்க, அவங்க இடத்த சுத்தி இருக்க எல்லா நாட்டிலுமே அவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தைரியமா தனியா வாழ்றாங்க. ஏன்னா அல்லாஹ் கூறின முன்னறிவிப்பு அப்படி. அல்லாஹ் திருக்குறள் 5வது அத்தியாயம் 67வது வசனமா சொல்றான், முஹம்மதே நீங்க வந்து மனிதர்களால கொல்லப்பட மாட்டீங்க. அடுத்தது மக்கா வந்து பாலைவன சோலையா தான் இருந்துச்சு. பாலைவன சோலையில அங்க இருந்த ஒரே கனி என்னதுன்னா பேச்சமரம் மட்டும்தான். அந்த மக்கள் கனிகளை பத்தின அனுபவம் வந்து அங்க இருந்த மக்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் வந்து அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளறான். இதை நம்ம நம்பணும், அவங்க துவா செய்யறாங்க அப்படின்றத நம்ம நம்பணும். ஆனா இது வந்து அல்லாஹ் முன்னாடியே முன்னறிவிப்பா சொல்றான். அந்த சொன்ன முன்னறிவிப்பு என்னாவது, கரெக்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி இப்ப நடக்குது. இப்ப இருக்க உலகத்துல இருக்க எல்லா பழமே, அத்திப்பழம், பேரிச்சம் பழம், நிறைய வகை வகையான பழம், நமக்கு தெரியாத பழம் கூட சவுதியில இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அடுத்ததான் வந்து அபுல்ஹபன்றவங்க வந்து ரசூல்லாவோட பெரிய தந்தை. அவங்களும் அவங்க மனைவியை போகப்பட்டால் ரசூல்லாவுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ரசூல்லா வந்து அபுல்ஹப் வந்து எப்ப கூட திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் வந்து இதை முன்னறிப்பாவே சொல்றான். அல்லாஹ் இதை வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அதுல வந்து தப்பத்தியதா அபில் வஹபி வத்தப், அபுல்ஹபுடைய இரு கரங்களும் நாசமாக போகட்டும், இரு கரங்களும் அழிந்தன, அவனும் அழிந்தான், அவனுடைய மனைவியும் அழிந்தான். எனவே அல்லாஹ் இது போல பல முன்னறிவுகளை சொல்றான். இதனால இந்த மாதிரி நல்ல நிறைய முன்னறிவுகளை அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம அவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததான் வந்து நூஹ் நபியோட கப்பல். நூஹ் நபி வந்து ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த சமுதாயம் வந்து நூஹ் நபி சொல்றது கேட்கவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே இது பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து நூஹ் நபி வந்து அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க. போட்டத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான், நூஹே நீ ஒரு கப்பலை தயார்படுத்திக்கோள், அந்த கப்பல்ல நம்பிக்கை கொண்டவரையும் ஏற்றுக்கோள், ஒரு ஒரு உயிரினங்களையும் ஒரு ஒரு ஜோடியும் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏறிடுறாங்க, ரெடியா இருக்காங்க. அப்ப டக்கு நல்லாவை என்ன பண்றான், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறான். அந்த வெள்ளப்பெருக்கு எவ்வளவு பெருசுன்னா, ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையோட உயரமா போகுது அந்த தண்ணி, இந்த உயரத்துல மதந்துட்டு இருக்கு. டக்குனு ஏதாவது நீர்மன்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அந்த குறையும் போது அந்த கப்பல் எங்க நின்றுது, ஜூதி மலை அப்படின்ற மலை மேல நின்றுது. அப்போ அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கப்பல் வந்து இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து அல்லாஹ் வந்து அத்தாட்சியா விட்டு இருக்கான். இப்ப அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா அது வந்து பாதிக்கு மேல பனி கட்டியா, அது வந்து கெட்டியாக்கப்பட்டு, இப்ப வந்து இந்த காலத்துல அறிஞர்கள் வந்து அது தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. இதை வந்து அல்லாஹ் வந்து அத்தாட்சியா விட்டுருக்கிறது. காரணம் குர்ஆன்லயும் சொல்றான், இத 29வது அத்தியாயம் 15வது வசனமா சொல்றான், சமுதாயத்திற்கு அந்த கப்பலை நாமளே அத்தாட்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுதான் வந்து திருக்குறான் வந்து காலங்காலமா பாதுகாக்கப்படும் அப்படின்றது அடையாளம் என்னன்னா, திருக்குறான்ல 12வது அத்தியாயம் 9வது வசனமா அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஜ்அல் நபிக்ர இன்னா லஹு லஹாபிலு, நாமே இதை அறிந்தனம், நாமே இதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து எத்தனையோ நபர்கள் வந்து மக்களோட நபிகளுக்கு அருளப்பட்ட வேதங்களை எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ கிறிஸ்துவர்கள் வந்து ஈசா நபியோட வேதத்தை மாத்தின மாதிரி நிறைய வேதத்தை மாத்திருக்காங்க. மாற்றும் போது அதே மாதிரி இந்த குர்ஆனையும் மாத்தலாம்னு ட்ரை பண்ணும்போது விளக்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் முஸ்லீம்கள்லாம் வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் யார் வந்து இந்த குர்ஆனை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதுக்கு படிக்க போறாரு. ஒரு சில இது படிச்சோடனே அவங்க என்ன பண்றாரு, இந்த தப்பத்தியதா அபில் ஹமீது அப்படின்ற சூறாவை அவர் உணர்ந்து அவர் தானாவே இஸ்லாத்தின் பக்கம் வர்றாரு. இந்த மாதிரியே நிறைய பேர் குர்ஆனோட முன்னறிவிப்பாலும் நிறைய பேர் வராங்க. இந்த முன்னறிவுகளை நம்பணும். அடுத்ததா அல்லாஹ் சொல்றான், அந்த காலத்துல வந்து வாகனங்கள் எப்படின்னா ஒத்தகம், குதிரை, கழுதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அறியாததையும் நிறைய அரைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இருந்தால் போல அப்ப நவீன வாகனங்கள் கிடையாது. ஆனா அல்லாஹ் திருக்குறான்ல 16வது அத்தியாயம் 8வது வசனமா சொல்லலாம், மாலா தாயில மோன், நீங்க அறியாததையும் இனி நான் படைப்பேன். எனவே
அல்லாஹ்வுடைய பல முன்னறிவையும் இந்த திருக்குறானை நம்பும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறப்பாக கொண்டு சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்கவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.